அம்மா என்ற அந்த நூலினுடைய சுருக்கமான விரிவாக்கத்தை வாராவாரம் பிறவி செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகையை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நூலை பொறுத்தவரையில் எதற்காக இந்த நூலை நாம் தெரிவு செய்திருக்கிறோம் என்று கேட்டால், இந்த நூல் முழு சமூகத்துக்கும் தேவையான அத்தியாவசியமான பாடங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நூல் என்ற காரணத்தினால், இந்த நூலின் சொந்தக்காரர் அஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் கூட தன்னுடைய மரண வேளையில் கூட, மரணிப்பதற்கு அண்மை காலங்களில் கூட, இந்த நூலுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நூலை கூடுதல் கவனம் செலுத்தி இதில் சில மாற்றங்களை, தேவையான சில செய்திகளை சேர்த்திருக்கிறார்கள் என்றால், அவர்களே இந்த நூலை மிக முக்கியமான ஒரு நூலாக கருதி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நூலுக்கு பல அறிஞர்களும் விரிவுரை செய்திருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான தடவைகள் இந்த நூல் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல மொழிகளில் இந்த நூல் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நூலாக இந்த நூல் காணப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நூலினுடைய சிறப்பம்சத்தை நாம் பார்க்கிற போது, ஒவ்வொரு முஸ்லீமும், அது படித்தவர்கள் முதல் படிக்காதவர்கள் வரைக்கும், தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான செய்திகளை இந்த நூல் கொண்டிருக்கிறது என்றால், இந்த நூல் சொல்கிற விடயங்களை தெரிந்து கொள்ளாமல், இந்த நூல் கற்றுத்தருகிற விடயங்களை நாம் தெரிந்திருக்காவிட்டால், அது தொடர்பான தகவல்கள் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக நாம் இறைவனை வணங்குகிற போது இறைவனை எப்படி வணங்க வேண்டும், இறைவனை வணங்குவதென்றால் என்ன, அந்த வணக்கத்தை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும், அந்த வணக்கத்தை பாதிக்கக்கூடிய பாலாக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்பதை எம்மால் தெரிந்து கொள்ளாமல், அது பற்றிய அறிவில்லாமல், நாம் அல்லாஹ் தடுத்த விடயங்களில், அல்லாஹ் செய்யக்கூடாது என்று தன்னுடைய வணக்கத்திலே, தனக்கு வணக்கம் செய்கிற நேரம் செய்யக்கூடாது என்று நம்மை தடுத்த விடயங்களில் நாம் வீழ்ந்து விடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நூல் குறிப்பாக படித்தவர்கள் அதிகமாக மார்க்கத்தை கற்றிருப்பார்கள் என்ற காரணத்தினால், இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் படிக்காத பாமரர்கள் பொதுமக்களுக்கென்று பிரத்யேகமாக தொகுத்த ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நூல் பாமரர்களுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது என்பது அதனுடைய அர்த்தம் கிடையாது. இந்த நூல் சொல்கிற விடயங்கள் சாதாரணமான பொதுமாக கல்வி அறிவில்லாத இறைவன் வணங்கக்கூடிய ஒவ்வொரு இறை விசுவாசியும் இது சொல்லக்கூடிய செய்திகளை தெரிந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அது உணர்த்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நூல் அத்துருசுல் முஹிம்மா என்ற இந்த முக்கியமான பாடங்கள், இந்த முக்கியமான பாடங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் பகுதி பகுதியாக சுருக்கமாக, ஒரு சாதாரணமான ஒரு உரை விசுவாசி, ஒரு முஸ்லீம் என்னென்ன விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் பார்க்க இருக்கிறோம். எனவே இந்த நூலினுடைய விரிவாக்கத்தை, இந்த நூல் தொடர்பான விரிவாக்கங்கள் தமிழ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்று இணையதளங்களில் நாம் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு
சிறந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த நூல், இது ஒரு முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது. இது என்னென்ன விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற நேரம், ஆரம்பமாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இறை விசுவாசியும் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயத்தை இந்த நூல் ஞாபகப்படுத்துகிறது. அதுதான் அகீதா. ஒரு முஸ்லிமுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும், நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன விடயங்களில் ஒரு மூமினுடைய நம்பிக்கை அவசியம், என்னென்ன விடயங்களை ஒரு இறை விசுவாசி நம்ப வேண்டும் என்ற விடயங்களை சுருக்கமாக இமாம் அவர்கள் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த நூல் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு சாதாரணமான ஒரு முஸ்லிம், ஒரு மின் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இன்று எத்தனையோ பேரை பார்க்கிறோம், ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன என்று கேட்டால் தெரியாது. அதை எண்ணி சொல்வதற்கு அவர்களால் முடியாது. எதை ஈமான் கொள்ள வேண்டும் என்று அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஈமான் கொள்ள வேண்டிய அவசியமான விடயம் எது என்பதை கேட்டால் அவர்களால் சொல்ல முடியவில்லை. காரணம், இந்த நூல் நமக்கு அதை கற்றுத்தருகிறது. இது நாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நூல் உள்ளடக்கி இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் நான் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குகிறேன் என்று சொல்கிறான், ஆனால் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன என்று கேட்டால் அவனுக்கு தெரியாது. எதை ஈமான் கொள்ள வேண்டும்? சரி, ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களை அவன் தெரிந்திருக்கிறான், ஆனால் அதை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும்? உதாரணமாக அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹுவை எப்படி ஈமான் கொள்வது? நாம் அதிகமான மனிதர்களை பார்க்கிறோம், நாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதே நேரம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நாம் பார்க்கிற நேரம் அவர்கள் ஈமான் கொண்ட அவர்களுடைய ஈமானையே பாழாக்கக்கூடிய காரியங்களில் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள் என்றால் அடிப்படையான விடயத்தை கூட அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நூல் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன என்பதை நமக்கு அழகாக சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரங்களில் அந்த நூலினுடைய, அதாவது ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன, அதை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுவை ஈமான் கொள்வதென்றால் எப்படி, மலக்குமார்களை ஈமான் கொள்வதென்றால் எப்படி, நபிமார்களை ஈமான் கொள்வதென்றால் எப்படி என்பதை நாம் சற்று விரிவாக அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது ஒரு விடயத்தை சொல்கிறது, வணக்கங்கள். நாம் ஆரம்பமாக பார்த்தோம், முதலாவது விடயம், இந்த நூல் சொல்லக்கூடிய முதலாவது விடயம் அகீதா. இந்த அகீதா என்பது ஒரு மனிதன் இஸ்லாத்தில் நுழைவதற்கு மிக பிரதானமானது. இந்த அகீதா இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அகீதாவினுடைய மிக பிரதானமான அம்சம்தான் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு நிகராக எதையும் இணை கற்பிக்க கூடாது என்ற செய்தியை ஆழமாக மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவனுக்கு அல்லாஹு தஆலா சில வணக்கங்களை கடமையாக்கி இருக்கிறான். ஒரு மனிதன் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் இஸ்லாம் சில வணக்கங்களை கடமையாக்குகிறது. அந்த வணக்கங்களை பற்றி இந்த நூல் சுருக்கமாக பேசுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன், ஒரு இறை விசுவாசி, ஒரு முஸ்லிம் என்னென்ன வணக்கங்களை செய்ய வேண்டும், குற்றவாளி என்ற பட்டியலில் இருந்து விலகி போகிறான், அல்லாஹ் அவனை குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதை இமாம் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நாம் சொல்வதாக இருந்தால், இஸ்லாத்தினுடைய தூண்கள் நாம் சொல்வோமா இல்லையா, அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய தூண்கள். அந்த தூண் இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் வீழ்ந்துவிடும். அந்த இஸ்லாம், நாம் முஸ்லிம் என்று சொல்கிறோம் என்றால் நம்மை தாங்கி இருக்கக்கூடியவை அந்த தூண்கள், அந்த இஸ்லாத்தினுடைய தூண்கள். அதுதான்
ஐம்பெரும் கடமைகள். அதில் முதலாவது கடமை நாம் ஆரம்பத்திலே சொன்ன அந்த அக்கீதாவோடு சம்பந்தப்பட்டு விடுகிறது. அல்லாஹுவை ஒரே இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் அல்லாஹுவை ஒரே இறைவனாக ஏற்று இஸ்லாத்தில் நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று அல்லாஹு தஆலா நம்மீது அடிப்படையான வணக்கங்களை கடமையாக்கி இருக்கிறான். அதுதான் இஸ்லாத்தினுடைய தூண்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்திகளை இந்த நூல் அழகாக பேசுகிறது. அடுத்ததாக மற்றும் என்ன விஷயங்களை பேசுகிறது என்று கேட்டால், நாம் முஸ்லிமாக இருக்கிறோம், வணக்க வழிபாடுகள் செய்கிறோம், அது மாத்திரம் நமக்கு போதுமா என்று கேட்டால் போதாது. இஸ்லாம் என்பது அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர், நல்லதை ஏவுதல், தீயதை தடுத்தல். நாம் வணங்குகிறோம், அதே நேரம் பாவம் செய்கிறோம் என்றால் அது நம்முடைய வணக்கத்திற்கு நேர் எதிரானது. மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். மனிதன் என்ற அடிப்படையில் நாம் பல பாவங்களை செய்கிறோம். ஆனால் நாம் செய்கிற பாவங்கள் நம்முடைய வணக்கங்களை பாழாக்கிவிடக்கூடாது. எனவே இந்த நூல் என்னென்ன பாவங்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும், நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய பாவங்களில் மிக பிரதானமான பாவம் எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான இடங்களிலே ஞாபகப்படுத்துகிறார்கள், பெரும்பாவங்கள், அக்பருல் கபாயிர், பெரும்பாவங்கள் என்று நமக்கு சில பாவங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். அதை நாம் கட்டாயம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதை தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அதற்குரிய தண்டனை அல்லாஹ்விடத்தில் மிக பயங்கரமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நூல் பெரும்பாவங்களில் இருந்து விடுபட வேண்டும், அதில் பிரதானமானது அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் என்ற செய்தியை மிக அழகாக பேசுகிறது. அதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரங்களில் பார்க்க இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நூல் பண்பாடுகளை பற்றி பேசுகிறது. ஒரு முஸ்லிம், ஒரு சாதாரணமான ஒரு முஃமின், இறை விசுவாசி என்னென்ன பண்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும்? நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறது, அல்லாஹுவை ஏற்றிருக்கிறோம், பாவங்கள் செய்யாமல் இருக்கிறோம், ஆனால் அல்லாஹுவோடு உள்ள தொடர்பு மிக சிறப்பாக இருக்கிறது. மனிதர்களோடு உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஜீரோவாக இருக்கிறது. அதான் பண்பாடு. மனிதர்களோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? அழகாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. பண்பாட்டை சிறப்பாக பேசக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு உள்ள தொடர்பை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அயலவர்களோடு உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், பெற்றோரோடு உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், இப்படி ஒரு மனிதன், சாதாரணமான ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் என்ன என்பதையும் இந்த நூல் பேசுகிறது. இப்படி அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், வணக்க வழிபாடுகள், ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாவங்கள், அதே போன்று ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய நல்ல பண்பாடுகள், இதையும் இந்த நூல் பேசுகிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நூல் இவ்வளவு சிறப்பை கொண்டிருக்கிற ஒரு நூல் என்ற காரணத்தினால் இந்த நூலை ஒவ்வொரு சாதாரணமான மனிதனும் படிப்பது அவசியமாக இருக்கிறது. இந்த நூலை தான் படிக்க வேண்டும் என்றது கட்டாயம் கிடையாது. இந்த நூல் சொல்லக்கூடிய விடயங்களை ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நூலைத்தான் நாம் படிக்க வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு சமூக, அதாவது முழு சமூகத்துக்கும் அவசியமான பாடங்கள் என்ற அந்த பெயரிலே அவர்கள், இமாம் அவர்கள் இந்த நூலுக்கு வைத்த பெயர் மிக பொருத்தமான ஒரு பெயராக இருக்கிறது. காரணம், இந்த நூல் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் அவ்வளவு பெருமதியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய முதலாவது பாடத்திலே இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் ஆரம்பமாக இந்த நூல் முழு சமூகத்துக்குமான நூல் என்பதால், முழு முஸ்லிம் இறை விசுவாசிகளுக்கும் சொந்தமான ஒரு நூல் என்பதால், நாம் ஆரம்பமாக இஸ்லாத்தில் வந்துவிட்டோம், நாம் முஸ்லீமாக இருக்கிறோம், நாம் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் நமக்கு அவசியமான வணக்கம் எது, நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய வணக்கம் எது என்பதை தெரிந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலிருந்து இமாம் இந்த நூலை ஆரம்பிக்கிறார்கள். நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் நம் மீது இறைவன் சுமத்துகிற முதல் கடமை எது? தொழுகை. தொழுகை தான் நம் மீது சுமத்தப்படுகிற முதலாவது வணக்கம். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே கேட்கிற கேள்வி இந்த தொழுகையை பற்றித்தான்.
எனவே இந்த தொழுகையை நாம் சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நூலினுடைய முதலாவது பாடம் என்ன சொல்கிறது என்று கேட்டால், இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் சிறிய அத்தியாயங்களை ஒரு சாதாரணமான ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் கற்றிருக்க வேண்டும். அதை தெளிவாக பின்னால் சொல்கிறார்கள். சிறிய சூராக்களை, சூரத்துல் ஃபாத்திஹாவை கற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அல் குர்ஆனுடைய முதலாவது அத்தியாயமாக அது இருக்கிறது. அதே நேரம் சிறிய சூராக்களையும் குறிப்பிடுகிறார்கள். அல் குர்ஆனுடைய முதல் அத்தியாயம் ஒரு புறம் இருக்கிறது, சிறிய அத்தியாயங்கள் அல் குர்ஆனுடைய இறுதி பகுதிகளில் இருக்கிறது. எனவே சிறிய சூராக்களில் ஒன்றாக அது இருக்கிற காரணத்தினாலும், அந்த சூராவுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம், வணக்க வழிபாடுகளில் அதற்கு இருக்கக்கூடிய தேவைப்பாடு அவசியம், அதை கருதி இமாம் ஆரம்பமாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவையும் சிறிய சில அத்தியாயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நம்மீது சுமத்தப்பட்ட முதல் கடமை சூரத் தொழுகை. இந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம். அறிந்தவர்கள், மார்க்கம் படித்தவர்கள் அதிகமாக அல் குர்ஆனை மனனம் செய்திருப்பார்கள். அல் குர்ஆனுடைய அத்தியாயங்களை, அதனுடைய அர்த்தங்களை புரிந்திருப்பார்கள். இப்படி அவர்களுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. ஆனால் சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம், கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு முஸ்லிம், அல்லது மார்க்கம் படிக்கவில்லை, ஒரு இன்ஜினியராக, ஒரு வைத்தியராக இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு முஸ்லிம், இஸ்லாத்தின் பார்வையில் அவர் ஒரு சாதாரணமானவர். அவர் பெரிய ஒரு படித்தவராக இருந்தாலும் மார்க்க அறிவு எவ்வளவு அவரிடத்திலே இருக்கிறதோ அந்த அடிப்படையிலே இஸ்லாம் அவரை அதாவது உயர்ந்தவராக, தாழ்ந்தவராக பார்க்கிறது. எனவே ஒருவர் வைத்தியராக இருந்தாலும் கூட வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அவரிடத்தில் இருக்க வேண்டிய அம்சங்களை அவர் படிக்கவில்லை என்றால் அவர் சாதாரணமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் தொழுகையை நிறைவேற்றுகிற நேரத்தில் அந்த தொழுகையில் நாம் ஓதக்கூடிய முக்கியமான சில அத்தியாயங்களின் அவசியத்தை தான் முதலாவது பாடத்திலே சொல்கிறார்கள். நாம் தொழுகையை ஆரம்பிக்கிறோம். இந்த தொழுகையை நாம் முழுமையாக அதனுடைய கூலியை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் தொழக்கூடிய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமானது சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, லா ஸலாத லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் ஒரு மனிதன் தொழுகிறான், அவன் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றுகிறான், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லை, இவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லா ஸலாத லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாதவனுக்கு தொழுகை கிடையாது. சில சொல்கிறார்கள் அவனுடைய தொழுகை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது, குறைபாடுள்ளதாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றெல்லாம் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆனால் தன்னுடைய தந்தை, தன்னுடைய தந்தையுடைய தந்தை என்று பரம்பரை பரம்பரையாக முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியல, சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி ஓதுவது, அதனுடைய வசனங்கள் என்ன என்பது தெரியாது என்று சொன்னால் அவன் எப்படி தொழுகையை நிறைவேற்ற முடியும்? அவனுடைய ஃபர்லான தொழுகைகளை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் எப்படி அவன் அங்கீகரிக்கப் போகிறான்? நாம் அவசியம் தெரிய வேண்டிய விடயமா இல்லையா? அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, சிறிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு ரக்காத்திலும் நாம் ஓத வேண்டிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இமாம் சொல்கிறார்கள், சிறிய அத்தியாயங்கள் ஜல்ஸலா இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற அந்த அத்தியாயத்திலிருந்து அல் குர்ஆனுடைய இறுதி அத்தியாயம் சூரத்துன் நாஸ் குல் அஊது பி ரப்பின் நாஸ் என்ற அந்த அத்தியாயம் வரைக்கும் ஒவ்வொரு பாமரனும், ஒவ்வொரு சாதாரணமான முஸ்லிமும் தெரிந்திருக்க வேண்டிய அத்தியாயங்கள் என்று சொல்கிறார்கள்.
காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அதாவது அல் குர்ஆன் ஓதுவதை பற்றி இந்த தொழுகையிலே எப்படி அல் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற விடயத்தை அவர் கேட்கிற நேரம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அதாவது அம்ர் இப்னுல் ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு மனிதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். அப்போது வந்து சொல்கிறார், அல்லாஹுடைய தூதரே எனக்கு ஓதித்தாரங்கள் என்று கேட்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலிஃப் லாம் ரா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூராக்களில் மூன்றை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போது பெருமானா அந்த மனிதர் சொல்கிறார், வந்த மனிதர் என்னுடைய வயது, நான் வயது முதிர்ந்தவனாக ஆகிவிட்டேன், எனக்கு மனனம் செய்து கொள்வது கஷ்டமாக இருக்கிறது, என்னால் கடினம் ஓத முடியாமல் இருக்கிறது என்று சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாமீம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயங்களில் ஒரு மூன்றை ஓதிக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்போது ஆரம்பத்திலே சொன்னது போலவே அந்த மனிதர் எனக்கு வயது போய்விட்டது, என்னால் மனனம் செய்ய முடியவில்லை என்ற செய்தியை சொல்கிறார். அப்போது அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சூரத்து ஜல்சலா இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா என்ற அந்த வசனத்தை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஓதி காட்டுகிறார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், உம்மை அனுப்பிய நபியாக அனுப்பிய அந்த இறைவின் மீது சத்தியமாக இதைவிட நான் அதிகமாக எதையும் ஓத மாட்டேன் என்று அவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த அத்தியாயத்தை நான் மனனம் செய்து கொள்கிறேன் என்ற அடிப்படையில் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மனிதர் சென்ற மனிதர் வெற்றியடைந்து விட்டார், அவர் சொன்னது போல அவ்வாறு நடந்து கொள்வாராக இருந்தால் அவர் வெற்றியடைந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சிறிய அத்தியாயங்கள் இந்த சூரத்து ஜல்சலாவிலிருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் உள்ள அந்த சிறிய அத்தியாயங்களை நாம் அவசியம் படிக்க வேண்டும், அவசியம் அதை ஓத வேண்டும், அந்த அத்தியாயங்களை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். அந்த அத்தியாயங்களை நாம் மனனம் செய்து கொள்ளவில்லை என்றால் தொழுகையில் நாம் எப்படி ஓதப் போகிறோம், தொழுகையில் என்ன அத்தியாயங்களை ஓதப் போகிறோம், நமக்கு எந்த அத்தியாயமும் பாடம் இல்லை, அல் குர்ஆனில் எந்த சூராவும் நமக்கு மனப்பாடம் கிடையாது என்றால் முதலாவது நம் மீது கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை பரிபூர்ணமாக எம்மால் எப்படி நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த சிறிய அத்தியாயங்கள், இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சிறிய அத்தியாயங்களை ஒரு மனிதர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை ஏன் சொல்கிறார்கள் என்றால், சாதாரணமான ஒரு மனிதனுக்கு, சாதாரணமான ஒரு பொதுமகனுக்கு இந்த சிறிய அத்தியாயங்களை கற்றுக்கொள்வது அவனுடைய தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவனுக்கு போதுமாக இருக்கிறது, இதைவிட கூடுதலாக அவன் மனனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அவனால் முடியும் என்றால் அவன் நிச்சயமாக அதை முயற்சி செய்ய வேண்டும், ஆனால் இந்த சிறிய அத்தியாயங்களை அவன் மனனம் செய்து கொள்வானாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய தொழுகைகளை ஃபர்தான தொழுகைகளாக இருக்கலாம், நஃபிலான தொழுகைகளாக இருக்கலாம், கியாமுல்லைல் உட்பட சகல தொழுகைகளிலும் இந்த சூராக்களை ஓதுவதற்கு போதுமான அளவாக இந்த அத்தியாயங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் ஒரு தொழுகையிலே தனக்கு மனப்பாடம், தான் எதை மனனம் செய்திருக்கிறேனோ அந்த சூராவை, அந்த அத்தியாயத்தை திரும்ப திரும்ப ஓதுகிறான். சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த அத்தியாயம் மாத்திரம்தான் அவனுக்கு மனப்பாடமாக இருக்கிறது, அதை மாத்திரம்தான் மனனம் செய்திருக்கிறான் என்றால் அதை திரும்ப திரும்ப ஓதுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. தொழுகையை நீண்ட நேரம் ஓத வேண்டும் என்ற, நீண்ட நேரம் நின்று வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், ஆனால் அதிகமான அத்தியாயங்கள் அவன் மனனம் செய்யவில்லை என்றால் அவன் மனனம் செய்திருக்கிற அத்தியாயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக திரும்ப திரும்ப ஓதுவதற்கு மார்க்கத்தில் அவனுக்கு அனுமதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிறிய அத்தியாயங்கள் அதை திரும்ப திரும்ப ஓதுவது சாதாரணமான விடயம் கிடையாது. கத்தாதா இப்னு அன்நுஅமான், கத்தாதா இப்னு அன்நுஅமான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே
ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது இரவு நேரத்திலே தொழ எழும்புகிறார். அவர் சஹருடைய நேரத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹு அல்லாஹு அஹத் என்ற அந்த சூராவை மாத்திரம்தான் ஓதிக்கொண்டிருக்கிறார். அதை விட கூடுதலாக எதையும் ஓதவில்லை. நாங்கள் அந்த கத்தாதா இப்னு நுஅமான் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் சொல்கிறார்கள், அதிகாலையில் நாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கிற நேரம் ஒரு மனிதர் வந்து இந்த செய்தியை சொல்கிறார்கள், இவர் இரவு முழுக்க இந்த அத்தியாயத்தை மாத்திரமே ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த சொன்ன மனிதர் ஏதோ அவர் குறைவாக ஓதிவிட்டார் என்ற அந்த அடிப்படையில் சொல்கிறார். அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதர் ஒரு இமாமாக நின்று தொழுகையை நடாத்தி இருக்கிறார். மாமுமாக இருந்த ஒரு மனிதர் ஒரு சஹாபி தோழர் நபி அவர்களிடத்திலே வந்து புறப்படுகிறார். இவர் கொஞ்சமாக சிறிய சிறிய சூறாவைத்தான் ஓதுகிறார் என்று சொன்ன நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்னஹா லதஅதிலு சுலுதல் குர்ஆன், அல்லாஹும் மீது ஆணையாக சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த அத்தியாயம் அல் குர்ஆனுடைய மூன்றில் ஒன்றுக்கு சமனானது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் இஹ்லாஸ் மாத்திரம்தான் நமக்கு மனனம் இருக்கிறது என்றால் அதை திரும்ப திரும்ப ஓதுவதன் மூலமாக அல் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை நாம் ஓதிய நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே நேரம் அதிகமாக அதை திரும்ப திரும்ப ஓதுவதன் மூலமாக நம்முடைய தொழுகையை நாம் நீட்டிக்கொள்கிறோம். நீளமாக இறைவனுக்கு நின்று வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதை திரும்ப திரும்ப எம்மால் ஓதிக்கொள்ள முடியும். அதே நேரம் ஏனைய சிறிய சூறாக்கள் சூரத்துல் நாஸ் முதல் ஜல்சலா வரைக்கும் உள்ள அந்த அத்தியாயங்களை நாம் நல்ல முறையில் மனனம் செய்திருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய தொழுகையை நல்ல முறையிலே நீளமாக சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த அத்தியாயங்களை படிக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கிறார்கள், இந்த அத்தியாயங்களை கற்றுக்கொள்வதற்கு அல்லது தெரியாதவர்கள் இன்னும் ஒருவரிடத்திலே தெரிந்தவரிடத்திலே கற்றுக்கொள்வதற்கு நான்கு முறைகளை கையாள வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறார்கள். முதலாவது அவருக்கு அதை ஓதி காண்பிக்க வேண்டும். ஒருவருக்கு ஓதவே தெரியாது, வயதில் முதிர்ந்தவராக இருக்கிறார், அவருக்கு ஒவ்வொரு எழுத்தாக படித்து அதன் பிறகு இந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை படிப்பதென்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது. அப்படியான ஒருவர் இந்த அல் குர்ஆனை கற்றவரிடத்திலே சென்று அதை கற்கும்போது அந்த குர்ஆனுடைய வசனங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் முதலாவதாக அந்த வசனங்களை நல்ல முறையில் அவருக்கு ஓதி காண்பிக்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அந்த வசனங்களை ஒவ்வொன்றாக அர்த்தமாக எப்படி ஓத வேண்டுமோ அந்த முறையில் ஒன்றுக்கு பல தடவைகள் அதை அவருக்கு ஓதி காண்பிக்க வேண்டும். நாம் சிறுவர்களை பார்க்கிறோம், சிறிய வயதுள்ள சின்ன பிள்ளைகளை பார்க்கிறோம், அவர்கள் எழுத்து படிக்க தெரியாது, அல் குர்ஆனை வாசிக்க தெரியாது அவர்களால். ஆனால் நாம் அவர்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய நம்முடைய அந்த சத்தத்தை வைத்து, நாம் ஓதக்கூடிய அந்த நம்முடைய அந்த வாய்ஸை வைத்து அவர்கள் திரும்ப அதை ஓதுவதற்கு கற்றுக்கொள்கிறார்கள் என்றால், அதை மனனம் செய்து கொள்கிறார்கள் என்றால், ஏன் வயதில் முதிர்ந்தவர்களுக்கு இதை செய்ய முடியாது? நிச்சயமாக முடியும். பல தடவைகள் ஒன்றை திரும்ப திரும்ப கேட்கும் போது அது நம்முடைய மனதிலே ஆழமாக பதிந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சூராக்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் முதலாவது செய்ய வேண்டியது அர்த்தமாக நல்ல முறையில் அதை ஓதி காண்பிக்க வேண்டும். அதற்கு பின்னால் இரண்டாவதாக அதை கேட்டவர் கற்றுக்கொள்ள வந்தவர் என்ன செய்ய வேண்டும், அவர் தான் செவிமடுத்த அந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை அவர் ஓதி காண்பிக்க வேண்டும். இது இரண்டாவது முறை. தான் முதலாவது ஓதி காட்டுதல், இரண்டாவது அவர் ஓதி காட்டியதை அவர் எப்படி வழங்கி கொண்டாரோ, எப்படி அதை ஓத வேண்டும் என்று அவர் புரிந்து கொண்டாரோ அந்த அடிப்படையில் அதை அவர் ஓதி காண்பிக்க வேண்டும். அதற்கு பின்னால் ஓதி கொடுக்கக்கூடியவர் ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும், அதை திருத்த வேண்டும். அவர் ஓதக்கூடிய அவருடைய அந்த வசனங்களில் பிழை ஏற்படுகிற போது அதை நல்ல முறையிலே திருத்தி கொடுக்க வேண்டும். இவ்வாறு தான் அதை ஓத வேண்டும்.
இவ்வாறு ஓதக்கூடாது என்பதை திருத்திக் கொடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் அவர் அந்த வசனங்களை மனனம் செய்து கொள்ள வேண்டும். இந்த சிறிய வசனங்களை மனனம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. எனவே இப்படி திரும்ப திரும்ப ஓத கேட்டு அதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை திருத்தி கொண்டு அதை மனனம் செய்ததற்கு பின்னால் அதனுடைய அர்த்தங்களை விளங்கிக் கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் என்ன அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த அல் குர்ஆனுடைய வசனம் எதை சொல்கிறது, இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தில் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகள் பாடங்கள் என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து அதை நாம் நம்முடைய தொழுகைகளில் ஓதிக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய தொழுகைகளில் வேறு சிந்தனைகள், தொழுகையில் இறைவனை இறைவன் அதாவது தொழுகையில் நாம் என்ன சிந்தனையோடு தொழ வேண்டுமோ சைத்தானுடைய சிந்தனைகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அது சிறந்த ஒரு காரணமாக அது சிறந்த ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிறிய அத்தியாயங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா உட்பட சிறிய அத்தியாயங்களை ஒவ்வொரு இறை விசுவாசியும் ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு சாதாரணமான மனிதனும் எனக்கு படிக்க தெரியாது என்று சொல்ல முடியாது. நாம் இன்றைக்கு புதிதாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒருவருக்கு அவசியமாக நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விடயங்கள் என்ன, சூரத்துல் ஃபாத்திஹா உதுவை கற்றுக் கொடுக்க வேண்டும், தொழக்கூடிய முறைகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் தொழுகையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா, இதை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவருக்கு நாம் இது கட்டாயம், இதை அவசியம் மனனம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரை நாம் மனப்பாடம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்துகிறோம். ஆனால் முஸ்லிம் சமூகத்திலே முஸ்லிம்கள் என்ற பெயரில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்கள் என்று கேட்டால் ஓத தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்று இஸ்லாத்துக்கு வந்த மனிதன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவனுடைய தொழுகையில் நல்ல முறையிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்பிலே அவனுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்கிறான். ஆனால் பரம்பரை பரம்பரையாக காலாகாலமாக நான் முஸ்லிம் என்று பெருமையாக பேசிக் கொள்கிறோம், தொழுகையில் நின்று தொழுகையை நல்ல முறையிலே தொழுது காட்டுங்கள் என்று கேட்டால், தொழுகையில் ஓதக்கூடிய சூராக்களை சூரத்துல் ஃபாத்திஹா இன்னும் பல ஔராதுகளை ஓதி காட்டுங்கள் என்று கேட்டால் கைவிரிக்கக்கூடிய நிலைமையில் இன்று நம்முடைய முஸ்லிம் சமூகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, முழு சமூகத்துக்கும் தேவையான ஒவ்வொரு சிறியவர் முதல் பெரியவர் வரை, வாலிபர் முதல் வயோதிபர் வரை, ஆண்கள் பெண்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் முழு சமூகத்துக்கும் தேவையான முக்கியமான அல் குர்ஆனுடைய வசனங்கள் இவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்களை நாம் நல்ல முறையில் மனப்பாடம் செய்கிற நேரம் அதை நல்ல முறையில் அர்த்தமாக பிழை இல்லாமல் எப்படி அதை ஓத வேண்டுமோ அந்த அமைப்பிலே நாம் ஓத முயற்சி செய்கிற போது நமக்கு ஓத தெரியாது, ஆனால் அதை ஓதுவதற்கு சரியாக ஓதுவதற்கு பிழை இல்லாமல் ஓதுவதற்கு முயற்சி செய்கிறோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய ஒவ்வொருவருடைய முயற்சிக்கும் கூலி கொடுக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை பார்க்கிறோம், இஸ்லாத்துக்கு அவர்கள் வருகிற நேரம் அவர்களுடைய வயது என்ன, 5-10 இருந்துச்சா, கிடையாது. சில சஹாபாக்கள் 50 வயதிலே இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், இன்னும் சில சஹாபாக்கள் 60 வயதிலே இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், 65 வயதிலே இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் அல் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள் என்றால் ஏன் எம்மால் முடியாது, எனக்கு படிக்க தெரியாது ஓத தெரியாது என்று நாம் சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஒரு சிறிய குழந்தைக்கு, 2, 3, 4 வயதுள்ள ஒரு குழந்தைக்கு அல் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு மனப்பாடம் செய்து கொள்ள முடியுமாக இருந்தால் ஏன் எம்மால் பெரியவர்களாக வயோதிபர்களாக அல்லது வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு ஓத தெரியவில்லை என்றால் ஏன் அந்த முறையிலே நம்மால் முயற்சி செய்ய முடியாது என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பல முக்கியமான செய்திகளை உள்ளடக்கிய ஒரு நூலினுடைய விரிவாக்கத்தை சுருக்கமான ஒரு கலந்துரையாடல் அடிப்படையிலே நாம் இதை வாராவாரம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் தொழுகையில் நாம் பேண வேண்டிய அல் குர்ஆன்
மனனம் செய்தல் என்ற விடயத்தை நாம் அவசியம் கற்றிருக்க வேண்டிய அத்தியாயங்கள் தொடர்பாக இமாம் அவர்கள் சொன்ன செய்தியை சுருக்கமாக நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இரண்டாவது பாடம் என்ன சொல்கிறது என்பதை நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். வல்லவன் ரஹ்மான் இந்த எம்முடைய இந்த கருத்தரங்கை நல்ல முறையிலே வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். அதே போன்று இந்த கருத்தரங்கிலே நமக்கு தெரிந்தவர்களை பதிவு செய்வதற்கு நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். நமக்கு தெரியும், நமக்கு ஓத தெரியும் என்பதற்காக வேண்டி, நமக்கு மார்க்கம் தெரியும் என்பதற்காக வேண்டி தெரியாதவர்களுக்கு இப்படியான வாய்ப்புகளை நாம் காட்டாமல் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பங்களை அறிமுகப்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. நிச்சயமாக அதற்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். எனவே நம் அதிகமாக இளைஞர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் பலரும் இந்த கலந்துரையாடலில், இந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்று இணையதளங்கள் ஊடாக, ஃபேஸ்புக் ஊடாக, யூடியூப் ஊடாக இந்த பாடங்கள் ஒளிபரப்பப்படுகின்றன. எனவே அதிலும் எம்மால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் கலந்து கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு, அதே போன்று இந்த தௌரா கிட்டத்தட்ட 12-13 வாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. இந்த தௌராவிலே முழுமையாக பயன்பெற விரும்பக்கூடிய சகோதரர்கள் எம்முடைய இந்த தௌராவுக்கான ஜூம் ஐடியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக, ஜூமின் மூலமாக நீங்கள் இந்த தௌராவில் கலந்து கொள்கிற நேரம் உங்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்பதையும், இந்த தௌராவில் முழுமையாக கலந்து கொண்டு இந்த தௌராவின் இறுதியிலே நடத்தப்படக்கூடிய பரீட்சையில் நல்ல பெறுபொருள்களை பெறக்கூடியவர்களுக்கு பெருமதியான பரிசுகளும் இருக்கின்றன. அதே போன்று இங்கே ரியாத் மாநகரில் சஹாபா பகுதியிலே அல்லது ரியாத்திலே இருக்கக்கூடிய இன்னும் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த தௌராவிலே கலந்து கொள்வார்களாக இருந்தால் எதிர்காலங்களில் அவர்கள் உம்ராவுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இலகுவாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதே போன்று இன்னும் பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. நாம் எப்போதும் நம்முடைய தொடர்புகளை இஸ்லாத்தோடு, மார்க்கத்தோடு வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் மார்க்கத்தோடு நம்முடைய தொடர்பை துண்டித்து விடுகிற போது நம்மை எந்த நேரமும் மரணம் அடைந்து விடலாம். மரணம் நம்மை வந்தடைகிற நேரம் நாம் அல்லாஹுக்கு விருப்பமற்ற ஒரு அடியானாக, அல்லாஹ் விரும்பாத ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் இந்த உலகத்தில் இருந்து பிரியக்கூடாது. எனவே மார்க்கத்தோடு தொடர்புள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் எதை கற்பது நம்மீது அவசியமாக இருக்கிறதோ அதை கற்று அல்லாஹுவை நல்ல முறையிலே இபாதத் செய்வதற்கு, வணங்குவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.